கேரள மாநில நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் விவரங்கள் மற்றும் சேதப்புள்ளி விவரங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது கேரள மாநிலம் ராஜமலையில் உள்ள பெட்டிமுடியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பின் மீது கடந்த ஆறாம் தேதி இரவு நிலச்சரிவு ஏற்பட்டது முப்பத்து நான்கு வீடுகளில் தங்கியிருந்த எண்பத்தி இரண்டு பேர் மண்ணில் புதைந்தனர் அவர்களில் பனிரண்டு பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் இதுவரை அறுபத்து ஆறு பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் விவரம் மற்றும் இவர்களின் வாரிசுகள் கண்டறிதல் மற்றும் உயிர் பிழைத்த பனிரண்டு பேர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான உதவி மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட பினு ஜோசப் தலைமையிலான பதிமூன்று பேர் கொண்ட குழுவை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மாவட்ட நிர்வாகம் நியமித்தது இவர்கள் ஐந்து குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு இறந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் சேதப்புள்ளி விவரங்கள் அடங்கிய அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்தனர் இதன் அடிப்படையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதம் எண்பத்து எட்டு லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது